ஹியர். வணக்கம், நான் தான் உங்க சரவணகுமார் ஃப்ரம் எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பத்தி தான் இல்லைங்களா. எதுக்கு இந்த சென்டென்சஸ்லாம், அதாவது நம்ம நிறைய பேத்துக்கு வேர்ட்ஸ் அண்ட் வெக்காபுலரிஸ் தெரியும், பட் ஒரு சிலருக்கு என்ன பண்ண தெரியாது, சென்டென்சஸ் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சென்டென்சஸை பில்ட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லெட் அஸ் கோ டு சி ஒன் பை ஒன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இல்லைங்களா, அதாவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அப்போ அவர் நம்ம மீட் பண்ணுறோமா, அப்பப்போ சொல்லணும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, என்ன பண்ணுவீங்க நீங்கள் சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி சொல்லணும், யூ டோன்ட் டொரி, யூ டோன்ட் டொரின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து யூ வில் கெட் வெல் சூன், புரியுதுங்களா, யூ வில் கெட் வெல் சூன் அப்படின்னா என்னது, நீங்கள் சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவீங்க, உங்களுக்கு சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி சொல்லணும், டூ, டூனானது செய். அப்போ டூ வாட் எவர் யூ திங்க் இஸ் ரைட் இல்லைங்களா, டூ வாட் எவர் யூ திங்க் இஸ் ரைட் அப்படின்னா என்னது, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் ஒன்று பாருங்கள், உனக்கே எல்லாமே தெரியும், அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லணும்ல, இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் புரியுதுங்களா, இது அடிக்கடி என்ன பண்ணுவோம், தமிழில் யூஸ் பண்ணுவோம், அதை இனிமேல் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் புரியுதுங்களா. அதாவது யூ நோ எவ்ரி திங், உனக்கு எல்லாமே தெரியும் என்ன பிடிச்சோம், யூ நோ எவ்ரி திங் தென் வை டு யூ ஆஸ்க் மீ, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குற, யா அப்போ யூ நோ எவ்ரி திங் தென் வை டு யூ ஆஸ்க் மீ அப்படின்னா என்னது, உனக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குற அப்படி இது யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இப்போ நேரம் ஆகுது இல்லை, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எப்படி சொன்னோம், இட் இஸ் கெட்டிங் லேட் புரியுதுங்களா, இட் இஸ் கெட்டிங் லேட்னானது நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இப்போ ஏன் இப்போ நேரம் ஆகலையா அப்படின்னு சொல்லுவாங்களா, இப்போ நேரம் ஆகலையா அப்படிங்கிறத எப்படி சொன்னோம், இஸ் இட் நாட் கெட்டிங் லேட் நவ், இஸ் இட் நாட் கெட்டிங் லேட் நவ் அப்படின்னது, இப்போ நேரம் ஆகலையா அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ஓகே உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலேன்னு சொல்லுவாங்களா, இதையும் நம்ம தமிழில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் புரியுதுங்களா, அதாவது உனக்கு எப்படி தான் புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி சொன்னோம், ஐ டோன்ட் நோ ஹவு டு யூ மேக் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் நோ ஹவு டு யூ மேக் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னது, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து பாருங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுவோம், தமிழில் யூஸ் பண்ணக்கூடியது தான், அதை என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இது எங்கே தான் முடிய போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லாமல, இது எங்கே தான் முடிய போகுதுன்னு தெரியலை அப்படிங்கிறது எப்படி சொன்னோம், வேர் இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் இல்லைங்களா, ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் இல்லைங்களா, அப்போ ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது, வேர் இட் இஸ் கோயிங் டு பி எண்ட் அப் அப்படின்னா இது எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்து என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க, என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி சொன்னோம், லெட் மீ லீவ் அலோன் சம்டைம் இல்லைங்களா, லெட் மீ லீவ் அலோன் சம்டைம் அப்படின்னா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ஹீ வாஸ் ரிப்பண்டட் பை ஹார்ட் புரியுதுங்களா, அவன் மனசார வருத்தப்பட்டான், மனசார வருந்தனா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது எப்படி சொல்லணும், ஹீ வாஸ் ரிப்பண்டட் பை ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து கடைசி ஒன்று பாருங்கள், என்ன பண்ண, அவள் என்ன உதச்சா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி சொன்னோம், சி கிக்கிடுமி அப்படின்னு சொல்லி சொல்லணும் புரியுதுங்களா. இந்த சென்டென்சஸ் எல்லாமே எவரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது தான் இல்லைங்களா, இது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.